ராகுல் திரிபாட்டி என்னதான் கிளப்ல எல்லாம் நல்லா விளாண்டாலும் அவர் கிளப் வந்துட்டு பெருசா பர்ஃபார்ம் பண்ணது இல்ல. அதனாலே பாத்தீங்கன்னா அவங்க டோர்னமெண்ட் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். அப்போ பார்த்து அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்றாப்ல, டியூட் நம்ம டிஃப்ரெண்டா பண்ணும் டியூட், அப்பதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நம்ம இப்படியே இருந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட வராப்ல, சரி நான் ஸ்டைக் ரைண்ட்ல பார்த்தா லெப்ட் ஹேண்டர், சோ இவரு தான் டேக் ஆன் பண்ணி ஆகணும்னு இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சிடுறாரு, கிளாஸா விளையாடுறாரு. அந்த டோர்னமெண்ட் இவங்களும் சூப்பரா விளாண்டு இவங்க டீம் தான் கப்பு ஜெயிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டோர்னமெண்ட் விளாட போறாங்க, அந்த டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மறுபடியும் 6 சிக்ஸஸ் அடிச்சு எல்லாரோட கவனத்தையும் இவர் பக்கம் திருப்பினாரு. அப்புறம் 2017 ஆர்பிஎஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு செலக்ட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல் செலக்ட் ஆகுறாரு. அங்கெல்லாம் பெருசா அவருக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல, எப்போ கே கேஆர் வந்தாரோ அப்பதான் இவரோட டேலண்ட் எல்லாருக்கும் ஷோகேஸ் ஆக ஆரம்பிச்சது, வேற லெவல்ல ஷைன் ஆனாரு.